வணக்கம். நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். விருதுநகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் உள்ள ரேஷன் கடையில் தமிழக அரசின் சார்பில் நிவாரணப் பொருட்கள் இழுப்பையூர் ரேஷன் கடையில் 14 பொருட்கள் அடங்கி தொகுப்பு வழங்கப்பட்டது. கோவை மாவட்ட கலெக்டர் சமீரான் அவர்கள் 12 வகுப்பு பள்ளி மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் வழங்கி அரசு கல்வியை ஊக்கப்படுத்தினார். அப்போது தெற்கு பகுதியில் இருக்கும் எஸ் ஸ்ரீநந்தினிக்கு ஆட்சியர் உவகையோடு பாடநூல்களை வழங்கினார். செய்தியாளர் ஜெயச்சந்திரன். திருச்செந்தூர் சுற்று வட்டார பகுதிகளில் பரமன்குறிச்சி, உடன்குடி, குலசை, மெய்ஞானபுரம், திருச்செந்தூர் டவுன் ஆகிய பகுதிகளில் இன்றைய பெட்ரோல் விலை 100% அடித்தது. வாகன ஓட்டிகள் வாழ்வாதாரம் பாதிப்படைந்து புலம்புகின்றனர். இதற்கிடையே நேற்று மக்கள் நீதி மய்யம் கட்சியினர் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து தூத்துக்குடியில் செயலாளர் ராஜா அவர்களின் முன்னிலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியது குறிப்பிடத்தக்கது. செய்தியாளர் திருச்செந்தூர் நாராயணன். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் பவானிசாகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உத்தண்டியூர், பூங்கார், புதுப்பீர்கடவு, ராஜன் நகர் பஞ்சாயத்துகளில் பணியாற்றிய முன்கள பணியாளர்கள் மற்றும் ராஜன் நகர் ஆரம்ப சுகாதார மையத்தில் பணியாற்றிய செவிலியர்கள் 150 நபர்களுக்கு அதிமுக சார்பில் கொரோனா நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. பொருட்களை பவானி சட்டமன்ற உறுப்பினர் கே சி கருப்பண்ணன், பவானிசாகர் சட்டமன்ற உறுப்பினர் பன்னாரி ஆகியோர் வழங்கினர். இந்த நிகழ்ச்சிக்கு பவானிசாகர் அண்ணா திமுக ஒன்றிய செயலாளர் பழனிசாமி, சத்தியமங்கலம் வடக்கு ஒன்றிய செயலாளர் மாரப்பன் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர் மற்றும் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் உடனிருந்தனர். செய்தியாளர் சத்தியமங்கலம் சங்கர் கிருஷ்ணன். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் ஆதித்தமிழர் பேரவை சார்பாக பெட்ரோல் டீசல் விலை ஏற்றத்தை கண்டித்து இருசக்கர வாகனங்களுக்கு பூட்டு போட்டு நூதன முறையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் பேரவை நகர செயலாளர் முத்துச்சாமி தலைமை தாங்கினார். மாவட்ட தலைவர் செல்வராஜ், மாவட்ட செயலாளர் சுரேஷ் இருவர் முன்னிலை வகித்தனர். எரிபொருள் விலை உயர்வை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணை பொதுச் செயலாளர் வில்லாளன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். செய்தியாளர் கே எஸ் பாலசுப்ரமணி, திருச்செங்கோடு. வணக்கம்.